Any problem? Yeah, my vehicle is in problem. If you don't mind. How could I mind? With pleasure. Please get in. Thank you. Your good name, please? Oprah. Nice. Very nice. You want this? No, thanks. I think my parents had come from Bombay. You do one thing. You go to garden, okay? Okay. Open this. கூட நமக்கு சாதகமா தான் இருக்கு. இருட்டில் இந்த கருப்பு குட்டியை கண்டுபிடிக்க முடியலையே. என் மனசையே கண்டுபிடிக்க முடியாத உன்னால மாறு வேஷத்துல இருக்கிற என்ன எப்படிடா கண்டுபிடிக்க முடியும்? யாரு? நிஷா. நிஷாவா? ஆமாண்டா, உன்னோட காதலி நிஷாதான். கல்யாணம் பண்ணி வாழ வைப்பேன்னு ஆசைப்பட்ட காதலிய வேலை பேசி கலங்கப்பட்டுக்கேடா பாவி. நீ செஞ்ச பாவத்துக்கு சாகர் தாண்டா தர்மம். Good morning, sir. Yes, good morning. Postmortem report la kalathil mattum dhaan vettu vilundhu uyir poyirukkudha irukku. Mattapadi udambula vera andha kaayam illa. So, yaro purpose adha andha kolaiya pannirukkaanga. இந்த ரெண்டு கொலையிலே நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு தடயம் இந்த லிப்ஸ்டிக் தான். சோ யாரோ பொண்ணு தான் இந்த கொலையை செய்றா. சார், ஆக்சுவலா இந்த கொலையை ஒரு பொம்பளையே செய்யல. யாரோ நம்மள ஏமாத்துறதுக்காக இந்த லிப்ஸ்டிக் அங்க போட்டு போயிருக்காங்க. நோ நோ, யூ ஆர் ராங். ஃபர்ஸ்ட், செத்து போன ரெண்டு பேரும் எஸ்கே என்டர்பிரைசஸோட பார்ட்னர்ஸ். பொண்ணுங்களை வச்சு மாடலிங் பண்றது அவங்க தொழில். சோ பொண்ணுங்களுக்கும் அவங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. நெக்ஸ்ட், இன்ஸ்பெக்டர் ராஜா தான் இந்த கேஸ டீல் பண்ணார். அவர் பாம் பிளாஸ்ட்ல சாகும் போது கூடவே ஒரு பொண்ணு செத்து போயிருக்கா. இத வச்சு பாக்குறப்போ பொண்ணுக்கும் இந்த கொலைகளுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. சோ மிஸ்டர் சூரியகாந்த், இன்ஸ்பெக்டர் ராஜா கொலை சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸையும் எடுங்க. ஏன்னா அதை வச்சுதான் கிரிமினல்ஸ் ட்ரேஸ் அவுட் பண்ணணும். ஹலோ பாரதிகா. ஹாய் நிஷா, ஹவ் ஆர் யூ? ஃபைன். பிரியா எப்படி இருக்கா? டெய்லி ஃபோன் பண்ணுவா, ஆனா ரெண்டு மூணு நாளா ஃபோனே பண்ணலையே. பிரியாவை மூணு நாளா காணோம். என்ன, மூணு நாளா காணுமா? ஆமா, மெட்ராஸ் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன். அவ எங்க இருக்கானே தெரியல. ஒருவேளை சிங்கப்பூர் கூட தேடி வந்திருப்பாளோ நினைச்சுதான் உனக்கு ஃபோன் பண்ணேன்.
வரலையே, ஒருவேளை பெங்களூர் போயிருப்பாளோ? பெங்களூருக்கு போய் அவளை தேடி பார்க்க இப்ப கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நீ தேடி பார்த்து வா, நான் நெக்ஸ்ட் ஃப்ளைட்ல மெட்ராஸ் வந்துடுறேன். பாய் பார்த்திகா. எனக்கு அவங்க குரூப்ல ஒருத்தன் டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்த விளம்பரம் கொடுத்துருக்கான். நான் அவங்கள போய் பார்க்க போறேன். அங்க நம்ம பிரியாவை பத்தி ஏதாவது விஷயம் தெரியுதான்னு பாக்குறேன். மத்தது நம்ம நேர்ல பேசுவோம். ஓகே பாய். ஓகே பாய். ஹலோ, நான் விஜய் பேசுறேன். யாரு விஜயா? யோ விஜய், அங்க என்னயா பண்ற? முக்கியமான பார்ட்டி இங்க வருது. என்ன சொல்ற? டான்ஸ் ப்ரோக்ராம்க்காக பாரதியின் ஒரு சூப்பர் டான்சர் வர, சீக்கிரம் வாங்க. டான்ஸ் பார்ட்டி பாரதியா? உடனே வரையா? யோ விஜய் வீட்டுக்கு டான்ஸ் வரலாம், ஆயா போலாம். நான் வரல. ஏயா? எனக்கு என்னவோ நீங்க அந்த விஜய் கூட அவ்வளவு நெருக்கமா பழகிறது சரின்னு தோணல. நான் உங்களை அடிக்கடி வான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க தான் கேட்க மாட்டேன்றீங்க. அட போயா, என்ன எவ்வளவு வான் கிழிக்க முடியாதயா? அப்படியா? அப்புறம் உங்க இஷ்டம், நான் வரேன். பார்த்தி, இன்டர்வியூக்காக வந்திருக்கேன். மேல ரூம்ல வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.